ஒரே ஒரு பார்த்துட்டு அடுத்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா வந்து உத்தமர் கோயில் வந்து போயிட்டு இருக்கோங்க. ஸோ இப்போ நம்ம உத்தமர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்க மூன்று பேரும் வந்து இருக்கிற ஒரு கோயிலாக தான் இந்த கோயில் வந்து இருக்கு. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன, இந்த ஊருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கதம்பனூர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் கதம்பனூர் அப்படின்னிங்கன்னா வந்து விஷ்ணு வந்து ஒரு கதம்ப மரத்துக்கு மேலே ஏறி நின்றதுனால வந்து கதம்பனூருன்ற பேரும் இந்த ஊருக்கு வந்து இருக்குங்க. கோயிலோட நுழைவாயில் வந்து இப்படி தான் இருக்கும். உள்ளே நுழைஞ்ச உடனே ஸ்ட்ரெயிட்டாக வந்து பெருமாளை தான் பார்க்கணும். இந்த பெருமாள் பேர் வந்து புருஷோத்தம பெருமாள். இந்த பெருமாள் பேர் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா புருஷோத்தம பெருமாள் கொள்ளிடக்கர உரம் திருப்பி இருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பள்ளி கொண்ட பெருமாளாக வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இந்த கோயிலில் வந்து மங்களாசாசனத்தில் திருமங்கை ஆழ்வார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உத்தமர் கோயில் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. உத்தமர் கோயில்ன்ற பேர் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இந்த இந்த கோயிலோட ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்து யுனைட்டடாக வாழ்ந்தால் உத்தமமான வாழ்க்கை வாழலாம், அதனால் வந்து உத்தமர் கோயில்ன்ற பேர் வந்தது அப்படின்றது சொல்கிறாங்க. அதே மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி திருமங்கை ஆழ்வாரும் உத்தமர் கோயில்ன்று தான் வந்து மந்த மங்களாசாசனத்தில் வந்து சொல்லியிருக்காருங்க. சரி, இந்த கோயிலோட வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரம்மாக்கும் பஞ்சத்தில் சிவன் மாதிரி பார்வதி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து ஒரு வாட்டி வந்து சிவாவை வந்து வழிபடுறதுக்கு பதிலாக வந்து பிரம்மாவை வந்து வழிபட்டாருங்க. இப்போ சிவாவுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்து சிவபெருமானுக்கு ரொம்ப கோவம் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா வந்து பிரம்மாவோட தலையை எடுத்துட்டாரு. எடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேருக்குள்ள கன்ஃபியூஷனை வந்து சால்வ் பண்ண தான் நான் உங்கள் தலையை எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. இதனால் சிவபெருமானுக்கு என்ன ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரம்மஹத்தி தோஷம் வந்து சிவபெருமானுக்கு வருது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் எடுத்த தலை அந்த எடுத்த ஸ்கல் வந்து என்ன ஆகுதுன்னா சிவபெருமானோட கைக்கு நடுவில் வந்து மாட்டிக்குதுங்க. என்ன எஃபர்ட் எடுத்தாலுமே வந்து அந்த பிரம்மாவோட ஸ்கல்லை வந்து வெளியில் கொண்டு வரல. அதே மாதிரி என்ன ஆச்சுன்னா சிவபெருமான் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சி இது பண்ணாலுமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பிரம்மாவோட ஸ்கல்லு வந்து எடுத்துக்கிட்டே இருக்குங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். சிவபெருமான் வந்து நம்மளுடைய பூலோகத்துக்கு வராரு. பூலோகத்துக்கு வரும்போது இந்த இடத்துக்கு வராரு. இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு பாயிண்ட்ல வந்து லார்ட் விஷ்ணு வந்து பார்வதி கிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து சிவனுக்கு வந்து சாப்பாடு கொடுன்னே அது வந்து பிரம்மாவோட ஸ்கல்ல போடும்போது இந்த வாட்டி என்ன ஆகுதுன்னா வந்து ஃபுட்டு வந்து அந்த பிரம்மாவோட ஸ்கல் சாப்பிடாம சிவபெருமானுக்கு வந்து ஃபுட்டு கிடைக்குது அந்த பவுல்ல, அந்த ஸ்கல் பவுல்ல. ஸோ அதனால தான் வந்து இந்த தாயாருக்கு பேர், இந்த மகாலட்சுமிக்கு பேர் வந்து பூர்ணவல்லி அப்படின்றத சொல்லுவாங்க. பூர்ணவல்லினா ஒன் பூ ஃபுல்ஃபில்ஸ் த ரிக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் த டீடி, அதாவது யாருக்கு என்ன தேவைப்படுதோ அதை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த ஒரு மகாலட்சுமிக்கு இருக்குது அப்படின்றது தாங்க இந்த இந்த கோயிலோட ஐதீகம். பெருமாளுடைய திருநாமம் புருஷோத்தம்னு பேர். திருச்சியிலேருந்து ஒரு 14 கிலோமீட்டர் சேலம் மார்க்கத்தில் வந்து 14 திருச்சியிலேருந்து 14 கிலோமீட்டரில் இந்த ஸ்தலம் அமைஞ்சிருக்கு. பெருமாளுடைய புருஷோத்தமம் கதம்ப மகர்ஷி எப்படி ரிஷியோட தவத்துக்காக திருமூர்த்திகள் பிரத்யக்ஷம், பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர் மும்மூர்த்தி ஸ்தலம், திருவங்கை ஆழ்வார் மங்களாசாமி மூர்த்தி எடுத்து திருப்பதியில் ஒரு திருப்பதி திவ்யதேசம். இந்த கதம்ப மகர்ஷியோட தவத்துக்காக திருமூர்த்திகள் மும்மூர்த்திகள் முப்பெருந்தேவிகள் வந்து இங்கே பிரத்யட்சமாக இருக்காங்க. இந்தியாவிலே இது கோயில் தான். பிரம்மா, சரஸ்வதி, பெருமாள் தாயார், ஈஸ்வரன் அம்பான் மும்மூர்த்தியில் ஒரு தொண்டு சமதம் இருக்கார், பிறகு கிடையாது. பெருமாளை வந்து கதம்பரிஷியோட தவத்துக்காக வேண்டியவும் பெருமாளை நித்தியாரானத்துக்காகவும் பிரம்மாவுக்கு வந்து கணேசர் இருக்க ஐதான் இங்கே இருக்கிறதா ஐதீகம். குரு பிரம்மோ குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரன் அதில் குருஸ்தானத்தில் இருக்கிற பிரம்மா, அதனால் குருவாரமான தென்முகமாக இருக்குது. அதனால் குருவாரமான வியாழக்கு வந்துடும் கல்யாணம் இல்லை, குழந்தை இல்லை, கிரகத்தில் வர முடியாதவா படி புத்தகத்தை வீட்டுக்குலாம் இங்கே அங்கேருந்து 11 வாரங்கள் அச்சிரம்னா சகல காலம் நிவர்த்தியாகுது. இங்கே வந்து சரஸ்வதி சன்னிதி பார்த்தீங்கன்னா தனி சன்னிதி இருக்குது சரஸ்வதிக்கு. இங்கே வந்து வீணை கிடையாது, இங்கே வந்து ஞான சரஸ்வதியாக இருக்கா. ஒரு வகையில் வந்து ஜபமாலை லோகக்ஷேமத்துக்காக ஜபமாலை, இன்னொரு வகையில் புஸ்தகம் ஏட்டுச்சூடியும் இருக்குது, இன்னொரு அபயஹஸ்தம் மரஹஸ்தம் சதுர்புஜத்தோடு இங்கே வந்து சரஸ்வதி இருக்கா. குழந்தைகள் படிப்புலாம் ரொம்ப விசேஷமான சரஸ்வதி. விஜயதேசி பண்ணிக்கு அக்ஷராபியாசம் இங்கே நிறையா நடக்கும்.
எல்லா குழந்தைகள் சின்ன ஸ்கூலுக்கு போகிற குழந்தையெல்லாம் வந்து இங்கே முதல்ல வந்து நெல்லில் எழுதி அந்த அக்ஷராபியாசங்கிற பூஜையை பண்ணிவிட்டு இங்கே தொடங்கிட்டு தான் எல்லா ஸ்கூலுக்கு இந்த திருச்சி மாவட்டத்துலேயும் எல்லா மாவட்டத்துலேருந்து இங்கே வந்து அந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. அதேமாதிரி பார்த்தோன்னா இங்கே பெருமாள் திருநாள் புருஷோத்தம் சயன திருக்கோணம் கிட்டத்தட்ட பெருமாள் வந்து ஸ்ரீரங்கம் பெருமாளை பார்த்தா அந்த பெருமாளை பார்க்க வேண்டாம், அதே மாதிரி தான் ஒன்றும் வேற ஒன்றும் இல்லை. ஸ்ரீரங்கம் வந்து உடலம் கொள்ளணம் வந்து இந்த கரை உத்தவ கோயில்னா அந்த கரை ஸ்ரீரங்கம் கொள்ளலாம். பெருமாள் வந்து அப்படியே ஸ்ரீரங்கங்கனா பார்த்த மாதிரி அதே மாதிரியே இருப்பார். இங்கே நாபிகமனத்தில் பெருமாள் இருப்போம், அங்கே இருக்க மாட்டார். ஒன்று தான் வித்தியாசம், மற்ற எல்லாம் ஒரே மாதிரி ஸ்ரீரங்க மாதிரி தான் இருக்கும். இங்கே பெருமாள் வந்து தாயார் சொன்னது வந்து பூர்ணவள்ளி தாயான் திருநாமம். ஏன் தாயார் பூர்ணவள்ளி தான் சொன்னால் பிரம்மாவுக்கு அஞ்சிருச்சது, ஈஸ்வருக்கும் அஞ்சிருச்சது. இந்த பிரம்மாவுடைய ஒரு சிறசு சிறசுனா தலை, பிரம்மாவுடைய ஒரு சிறசை வந்து கிளிரா ஈஸ்வரன். ஆனால் அந்த பிரம்ம கபாலம் மாட்டது கையில் பிடிச்சிட்டு எவ்வளோ ஆகாரம் போட்டாலும் நான் சாப்பிட மாட்டேங்குது. ஈஸ்வரனுக்கு ஆகாரம் வந்து பூர்ணமாக கிடைக்க மாட்டேங்குது. பெருமாவோட நேபத்தின் பேரில் தாயாருக்கு வந்து விஷயிக்கிறான். அதனால் தாயாருக்கு வந்து பூர்ணவள்ளி தாயார் திருநாமம். பெருமாளுக்கு வந்து புருஷோத்தமன், ஏன்னா புருஷோத்தமனா வந்து பிரம்மாவுடைய சாபத்தையும் பெருமாளுடைய ஈஸ்வரனுடைய சாபத்தையும் இங்கே நிவர்த்தி பண்ணுறார். அதனால தான் எங்கள் ஊருக்கே வந்து உத்தம கோயில் பேர். உத்தமனா புருஷோத்தமங்க சுருக்கமாக சொல்ல உத்தமம் தான். அதனால் உத்தம கோயில் இங்கே வந்து கோயில் கோயில் பேர் விஷாண்ட வந்து விஷாண்ட கோலத்தில் இங்கே மூலசாரத்தில் வந்து எங்கேயும் சுருகமாக இருக்குது. ஆனால் விஷாண்டா தான் ஈஸ்வரன் பேர், விஷாண்டான்னு பேர். விசேஷமான தரம் எல்லாம் வந்து இங்கே பிரார்த்தனை பண்ணி எல்லா காரியத்தையும் காரியம் வச்சி ஆகும் பிரார்த்தனை.